இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்துட்டு மூட்டு வலிக்குது, ஏற முடியல, நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கய்யா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூராமே பேக்கிங் ஆயில் தான் சாப்பிட்றோம். இந்த பேக்கிங் ஆயில் வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டோட கழிவு. அந்த மலை தாங்கிய வந்து எரிச்ச சாம்பல், இது ரெண்டும் சம அளவு சேர்த்து நம்ம ஒரு கேப்சூல் பண்ணுறோம். மூணு நாள் எண்ணெய் தேய்க்கணும், மூணு நாள் அந்த பசு போடணும். இது எத்தனை நாள் மூட்டு வழியாக இருந்தாலும் கேட்கும், எவ்வளோ நாள் மூட்டு வழியாக இருந்தாலும் கேட்கும், எவ்வளோ வயோதிகர்னாலும் கேட்கும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9944004074, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்ரீவெல்லிபுத்தூரில் தான் இருக்கேன். நம்ம கூட வைத்தியர் ஆனந்தையா இருக்காரு. ஸோ ஐயா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் வந்துட்டு உடல் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வு இருக்குது, என்னென்ன மாதிரியான மூலிகை எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பற்றி தான் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பருங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி தான் நிறைய பேருக்கு இருக்குமா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். பெரியவங்களுக்கு இருக்கிறது அது ஒரு இயல்பான விஷயம், ஏன்னா வயசாகிடுச்சு மூட்டு வலி வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்துட்டு மூட்டு வலிக்குது, ஏற முடியல, நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கய்யா? அப்படியே வந்துட்டு அதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மூட்டு வலி வர்றதுக்கு காரணமே நம்ம உணவு பழக்க வழக்கம். இப்போ வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய்ண்ணெய் நம்ம பாரம்பரிய எண்ணெய் தான் எப்பயுமே சாப்பிட்டோம். செக்கில் ஆட்டுறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அந்த எண்ணெய் சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு வந்து மூட்டு வலிங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூராமே பேக்கிங் ஆயில் தான் சாப்பிட்றோம். இந்த பேக்கிங் ஆயில் வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டோட கழிவு. இது சாப்பிட்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த மூட்டில் இருக்க ஜவ்வு வந்து தேய்மான ஆன மாதிரி அதை வந்து சாப்பிட்றது. நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிட்டால் 15 வயசில் ஒரு பொண்ணு களை வெட்டுறதுக்குன்னு காட்டுக்கு போச்சு அப்படின்னா 65 வயசு 70 வயசு வரைக்கும் வெட்டுறாங்க. அவங்க யாருக்குமே மூட்டில் தேய்மானம் ஏற்படுறதில்லையே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு மூட்டு தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டிலேயே மூட்டு தேஞ்சு போனாலும் அது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற மாதிரி இப்போ நிறையா அது வந்து வந்துட்டுருக்கு. பிளாஸ்டிக்கில் மூட்டு வைக்கிறாங்க. இதுக்கு வந்து இவங்க இந்த உணவு பழக்க வழக்கத்தில் பாரம்பரிய எண்ணெய்க்கு மாறணும், தேங்காய் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்காது. இது போக நம்மக்கிட்ட சிறப்பான ஒரு மருந்தும் அதுக்கு இருக்குது, கோபுரம் தாங்கி அப்படிங்கிற ஒரு மூலிகை. கோபுரம் தாங்கி? ஆமாம். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அப்படியே மேலே வட்ட வட்டமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு வயசு, ஒவ்வொரு வருஷம். இதில் வந்து ஒரு 10 வட்டத்துக்கு மேலே இருக்கும், 10 வருஷத்துக்கு மேலே உள்ள கொடி. இது வந்து மலை தாங்கி, இது வந்து கோபுரம் தாங்கி. ஓ, அது வந்து மலை தாங்கி, இது கோபுரம் கோபுரம் தாங்கி. இது வந்து அப்படியே கோபுரம் மாதிரியே இலை வந்து அடுக்கடுக்காக இருக்கும். நல்லா இருக்கு பார்க்கவே. ஆமாம், அழகாக இருக்கும். இதை வந்து நிழல் காய்ச்சலாக காய போட்டு இந்த இலையோட சூரணம், அந்த மலை தாங்க வந்து எரிச்ச சாம்பல், இது ரெண்டும் சம அளவு சேர்த்து நம்ம ஒரு கேப்சூல் பண்ணுறோம். அது வந்து இந்த மூட்டு வலி தேர உள்ள கேப்சூல். கேப்சூல். ஆமாம். ஓகே ஓகே. இது காலையில் ஒன்று, இரவு ஒன்று, சாப்பாட்டுக்கு பின் சாப்பிடணும். ஓகேங்க. அதே மாதிரி இது வந்து என் கையில் இருக்கிறது மூட்டு வலி தைலம், உங்கள் கையில் இருக்கிறது வந்து 10 பொடி. இந்த மூட்டு வலி தைலம் முழங்கால், கணுக்கால், இடுப்பு, கழுத்து, ஃபைனல் கார்டு, இது எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இந்த 10 எல்லா இடத்துக்கும் போடலாம். ஜாயின்ட் பெயின் எங்கே இருந்தாலும் சரி, ஃபைனல் கார்டு பெயின் எல்லாத்துக்குமே போடலாம். ஃபைனல் கார்டில் வந்து அந்த ஜவ்வு பல்ஜி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் போடலாம். இந்த 10 மூணு நாள் எண்ணெய் தேய்க்கணும், மூணு நாள் அந்த 10 போடணும். 10 வந்து கற்பூரவள்ளி இலை சாறு, கற்பூரவள்ளி ஓமவள்ளி இலை சாறு கிடைக்கல அப்படின்னா தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு 50 மில்லி தண்ணியில் 2 டீஸ்பூன் அந்த பவுடர் எடுத்து போட்டு கலக்கி கூழு மாதிரி காய்ச்சி அவங்களுக்கு எங்கெங்கே ஜாயின்ட் பெயின் இருக்கோ அங்கே பூராமே அவங்க வந்து அதை பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா மிகவும் அற்புதமான ரிசல்ட். இது எத்தனை நாள் மூட்டு வழியாக இருந்தாலும் கேட்கும்? எவ்வளோ நாள் மூட்டு வழியாக இருந்தாலும் கேட்கும், எவ்வளோ வயோதிகர்னாலும் கேட்கும். சூப்பர் சூப்பருங்க. அருமை ஐயா வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மூட்டு வழி ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து கேப்சல் இருக்குது, அதே மாதிரி 10 போடுற அந்த பொடி இருக்குது, ஆயில் இருக்குது, மூட்டு வழி ஆயில். ஸோ இதை வாங்கி பயன்படுத்தலாம் தைரியமாக. இதை எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயம் ஐயா இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஐயா சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மூட்டு வழியால் நிறைய பேர் தவிச்சிட்ருப்பாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேப்சூல், இந்த பொடி, இந்த ஆயில் உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க. நன்றி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் வ
பாஷா. நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.